ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெரு நாட்டில் வந்து ரெண்டாம் நாள் சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் பார்த்திங்கன்னா, கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 36 வயசு தான் இருக்குது. ஒரு இளம்பெண் வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஆனால் வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் அங்கே வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே உறவுக்காரங்க எல்லாருமே வந்து கதறி எழுந்து, சரி நம்ம சுடுகாட்டு கொண்டு போகலாம் சொல்லிட்டு அவங்க புதைக்கிறதுக்காக எல்லாருமே வந்து சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ தான் வந்து ஒரு வினோத சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இப்போ சுடுகாட்டில் வச்சு திடீர்னு பார்த்தோன்னா டப்பட்டோன்னு இந்த சவப்பட்டியை தட்டுற உள்ளேருந்து கேட்டிருக்கு. என்ன சத்தம்னு பார்த்தோம் இல்லைன்னா தெரிஞ்சுது, அவங்களுக்கு யாரோ தட்டுற சத்தம் சவப்பட்டிக்குள்ளேருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அவங்க மூடியை திறந்து உள்ளே பார்த்தேன்னா அந்த பெண்மணி வந்து உயிரோடு இருந்திருக்காங்க. இறந்து போய் சொன்னவங்க உயிரோடு இருக்காங்களே ஆச்சரியப்பட்டு உடனடியாக வந்து அவங்க ஆஸ்பத்திரியில் வந்து உடனடியாக சேர்த்துருக்காங்க. ஆனால் வந்து என்னென்னா 2-3 மணி நேரம் உயிரோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க உண்மையை இறந்து போயிட்டாங்க. இப்போ டாக்டர் வந்து அழைச்சி தலைதான் வந்து இப்போ இறந்து போயிட்டா சொன்னதால தான் இப்போ இவங்க வந்து சுருக்காட்டை கொண்டு வந்து இப்போ மறுபடியும் இப்படி ஆகிப்போச்சு. ஒருவேளை முதலேயே நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா அவங்க பிழைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகிறாங்களா ரொம்ப வருத்தப்பட்டாங்களா. இதை பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் வச்சு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.